ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு ஸ்ரீ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் தனிநபர் ஜாதகத்தில் வக்ரம் இல்லாத சனிக்கு ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் கடன் தொல்லை அதிகம் இருக்கும் கடன் தொகை எவ்வளவு செலுத்தினாலும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு ஒரு சிறிய ஆலோசனை மைத்திரேய முகூர்த்தம் அல்லது மைத்ர முகூர்த்தம் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே இரண்டு மணி நேரம் மட்டுமே வரக்கூடிய முகூர்த்தமாக இந்த மைத்திர முகூர்த்தம் இருக்கின்றது இந்த வேளையில் கடனில் ஒரு சிறு பங்கை திருப்பிச் செலுத்தினால் கடனானது முழுவதுமாக அடையக்கூடிய சூழல் உருவாகும் அது என்ன மைத்திர முகூர்த்தம் மைத்திர முகூர்த்தம் என்பது அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாட்களில் மேச லக்னம் அல்லது அனுச நட்சத்திரம் கிழமை வரும் நாட்களில் விருச்சிக லக்னம் அமையும் நேரமே மைத்திர முகூர்த்தம் எனப்படும் இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்திற்குள் கடன் தொகையில் சிறு சிறு பங்கை திருப்பி செலுத்தினால் கடன் பணம் முழுவதுமாக கட்டக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படும் செவ்வாய் கிரகத்தின் காரகத்துவம் என்பது தைரியம் மற்றும் சுறுசுறுப்பு சனி என்பது தொழில் மற்றும் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியவை ஆகும் இந்த இரு கிரகங்களும் போர்குணம் கொண்டவை இவை இணையும் இந்த நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறு தொகையினை கட்டினால் கடன் சுமை முழுவதுமாக காட்டக்கூடிய உழைப்பும் அதற்கேற்ப சுறுசுறுப்பும் சேர்ந்து முழு கடனையும் கட்டிவிட முடியும் பின்வரும் நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்குரிய பங்குனி மாதம் வரையிலும் உள்ள மைத்திர முகூர்த்தங்கள் ஆகும் இந்நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் கடனில் ஒரு சிறு பங்கை கட்டி வரும் எளிதாக கடன் தீரும் வாழ்க்கையில் வளம் பெறலாம் இந்த நேரங்கள் மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு ஆறு மணி வரையிலும் சூரியன் சந்திர கிரகணங்களில் கிரகணம் விடுபடும் வேளையில் கடனில் ஒரு பகுதியை திருப்பிச் செலுத்தும் பொழுது முழுவதுமாக கடனை கட்டி அடைக்கும் வழி பிறக்கும் மனமும் நிம்மதியாக இருக்கும் ஜனவரி இருபது புதன்கிழமை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை மதியம் ஒன்று பத்து மணி முதல் மூன்று பத்து மணி வரையிலும் பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை பத்து முப்பத்தி இரண்டு மணி முதல் முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளி இரவு பதினொன்று ஐந்து மணி முதல் ஒன்று ஐந்து மணி வரையிலும் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு நான்கு மணி முதல் பத்து நான்கு மணி வரையிலும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணி முதல் பத்து நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மைத்ர முகூர்த்தங்கள் குறிக்கப்பட்டு உள்ளன இதனை பயன்படுத்தி கடன்களை அடைக்கவும் மேலும் இது போன்றவைகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும் நன்றி